வணக்கம். பெற்றோர்களை நம்ம எந்த நிலையிலையும் மறக்கக்கூடாது. அதற்காக ஒரு சிறுகதை. ஒரு ஊரில் பார்த்திங்கன்னா ஒரு ஏழ்மையான ஒரு குடும்பம் இருந்தாங்க. ஒரு அப்பா, அம்மா, ஒரு பையன். அப்படி இருக்கும் போது அந்த பையனை அந்த அப்பா அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வச்சாங்க. படிக்க வச்சு ஒரு நல்ல ஒரு வேலைக்கு அனுப்பிச்சாங்க. அனுப்பிட்ட அப்புறம் அந்த பையன் வந்து அவங்களுக்கு எவ்வளோ முடியுமோ அவனால் வந்து சம்பாரிச்சு வந்து கொடுத்துட்டான். ஆனால் அது கூடயே ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சியை கொண்டு வந்தான். தனக்கு காதலிச்ச ஒரு பெண்ணை வந்து கூட்டிகிட்டு வந்து நான் இவங்கள தான் திருமணம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னான். அந்த அப்பா அம்மாவும் தன்னோட மகனுக்காக சரி பரவாயில்லப்பா நீ கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த பெண் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப பணக்கார பெண். அப்படி இருக்கும்போது அந்த பெண்ணை வந்து கூட்டிகிட்டு அவங்க வந்து சிட்டி, அதாவது சென்னை மாதிரி ஒரு நகரத்துக்கு வந்துட்டான். வந்துட்ட அப்புறம் அந்த பெண்ணுக்கு வந்து ஒரு வேலை கிடைக்குது. அது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வெளிநாட்டில் வேலை கிடைக்குது. ஸோ அவன் வந்து அமெரிக்காவுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு 20 வருடம் அங்கேயே வேலை பண்ணுறாங்க. அவங்க பணிபுரியிறாங்க. ஆனால் அப்பப்போ வாரத்துக்கு ஒரு முறை அவங்க அப்பா அம்மாவுக்கு கால் பண்ணி பேசுவான். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா முதல் ஒரு 10 வருடம் தான் அவனால் பண்ண முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் அவனுடைய வேலை வலுக்கனாலையும் அந்த பொண்ணுடைய ஒரு என்ன சொல்கிறது வேலை காரணமாகவும் அவங்க ரெண்டு பேருமே ரொம்ப தினம் தினம் ஓடி ஒழிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த குழந்தை பிறந்துட்ட அப்புறம் மறந்தே போயிட்டாங்க அவங்களுடைய அப்பா அம்மாவை. இது எங்கே நடக்கும், நடந்திருக்கு. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு நாள் ஒரு கால் வந்திருக்கு. ஒரு கால் அப்படி இருக்கும்போது என்ன நடந்திருக்குன்னா அவங்க அம்மா வந்து இப்போ எங்கே இருக்காங்கிறது தெரியல, அதே மாதிரி அவங்க அப்பா எங்கே இருக்காங்கிறது தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கால் வந்திருக்கு. ஆனால் ஏதோ ஒரு செய்தியை வந்து அவனுக்கு சொல்கிறாங்க, இல்லை உங்கள் வீட்டில் ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கு அப்படின்னு. உடனே அதை வந்து காரணமாக வச்சு அவங்க வந்து இந்தியாவுக்கு வரான். அவங்க வீட்டை போய் பார்க்கும்போது அங்கே வீடே இல்லை. அங்கே போயிட்டு அவங்க மக்கள்கிட்ட கேட்கும்போது ஒரு வீட்டை காமிச்சு இதுக்குள்ளே வந்து ஒரு வயசான அம்மா இருக்காங்க, அவங்களுக்கு கண்ணு தெரியாது, அவங்களுடைய ஹஸ்பண்ட் வந்து இப்போ தான் இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. உடனே உள்ளே போய் பார்த்தோடனே அந்த ஒரு முதுமையடைந்த அந்த பாட்டி வந்து என்ன பண்ணுறாங்க, புலம்பிகிட்டே இருக்காங்க. அவங்க என்ன புலம்புறாங்கிறத கிட்ட போய் பார்க்கும்போது அவங்க அம்மான்னு தெரிஞ்சு அது சொல்லும் போது அவங்க என்ன புலம்பிருக்காங்கன்னா என்னோடய மகன் வரணும், என்னோட கடைசியாக அவங்க கையில் தான் எனக்கு கொல்லி போடணும் அப்படின்னு. இவனுக்கு அதை கேட்ட உடனே கண்ணிலேருந்து கண்ணீர் வந்துச்சு. அவங்களுடைய கடைசி ஆசையை அவன் நிறைவேற்றிட்டு போனான். ஆனால் இதுலேயே நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், எல்லாருமே நம்மளுடைய பெற்றோர்களை கண்டிப்பாக எந்த நிலையிலையும் மறக்கவே கூடாது. எவ்வளோ உயரத்துக்கு நம்ம போனாலும் எவ்வளோ தூரம் போனாலும் நம்மளுடைய பெற்றோர்களை என்றைக்குமே மறக்கக்கூடாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.